ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். நாளை கால்சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் 2800 சதுரடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட 3BHK செமி ஃபர்னிஷ்டு இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட எலிவேஷன் ஒர்க்கையும் இன்டீரியர் ஒர்க்கையும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் கம்ப்ளீட்டாகவே பிளைவுட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால், டைனிங், பெட்ரூம்ஸ்னே எல்லா ரூம்ஸுக்குமே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் 20x16, லிவிங் ஹால் 16x21, கிச்சன் 10x10, டைனிங் 10x10, ஸ்டோர் ரூம் 5x4, பூஜா ரூம் 6x5, மாஸ்டர் பெட்ரூம் 10x16 வித் அட்டாச்சு டாய்லெட். தென் இன்வெஸ்டர் கேஸ் கொடுத்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 16x21 சைஸில் லிவிங் ஹால், 10x16 சைஸில் 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட். தென் 10x16 சைஸில் ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து இந்த வீட்டை ரொம்ப லக்ஸுரியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ள போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கிற எலிவேஷன் ஒர்க். மைல்டு கலர்ஸில் பெயிண்ட் பண்ணி எலிவேஷன் வால் டைல்ஸில் யூஸ் பண்ணி வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவாகவும் கிராண்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் வியூ, வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா, நாளை கல்சென்ட், பில்டிங் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2800 ஸ்கொயர் ஃபீட். மேட்ச் பண்ணியே வீட்டோட காம்பவுண்ட் வாலையும் எலிவேஷன் வால் டைல்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேஅவுட்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் காங்கிரீட்லேயே ஆர்ச் ஒர்க் பண்ணி அதில் ஒரு அழகான மெட்டல் கேட் டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 20x16 சைஸில் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமொழியில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 360 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 6000 லிட்டர். அஞ்சுக்கு 7 சைஸ்ல டீ குட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோரோட என்ட்ரன்ஸ்ல 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்ல டிசைன் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா 16x21 சைஸ்ல நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹால். வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல கிளாஸி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் லைட்டிங்கோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து சென்டரில் சாண்ட்லியர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கு. ஹாலோட ஈஸ்ட் வாலில் அழகான உட்டன் டிவி யூனிட். ஹாலோட சவுத் சைடு இருக்கிற வாலில் 21 ஃபீட்டுக்கு கம்ப்ளீட்டாக வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. டைனிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸில் உட்லேயே ஆர்ச் ஒர்க் பண்ணி செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து இப்போ டைனிங் ஏரியாவுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x10. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஈஸ்ட் வாலில் வால் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. பிளைவுட் வித் கிரானைட்டோட அழகான வாஷ் பேஷன். டைனிங் ஏரியாவிலிருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னிமொழியில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x10.
கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டா கிரானைட்ல டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினட்ஸ், வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கீழே வர செல்ஃப்ஸ்க்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாக பிளைவுட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு, சைஸ் 5x6. இது ஸ்டோர் ரூம், சைஸ் 5x4. சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது வீட்டோட குபேரமலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x16. இந்த பெட்ரூமோட சவுத் வால்ல லாஃப்ட் கம்ப்ளீட்டா கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே டபுள் டோர் இருக்கிற மாதிரி ரெண்டு வார்ட்ரோப்ஸ், தென் வெஸ்ட் வால்ல கம்ப்ளீட்டா வால் ஸ்டிக்கரிங், செல்ஃப் வித் கபோர்ட் ஒர்க். இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட், சைஸ் 10x4. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன், டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்குண்டான இன்னர் ஸ்டேர் கேஸ் கம்ப்ளீட்டாக கிரானைட்லேயே டிசைன் பண்ணி கிளாஸ் வித் ஸ்டீல் ஒர்க்கோட ஹேண்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் லிவிங் ஹால், சைஸ் 16x21. பேக்ரவுண்ட் லைட்டிங்கோட ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் டெக்கரேட்டிவ் லைட், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஈஸ்ட் வாலில் உட்டன் டிவி யூனிட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x16. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சவுத் வாலில் வுட் ஒர்க் அண்ட் வெஸ்ட் வாலில் வால் ஸ்டிக்கரிங். இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட், சைஸ் 10x4. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. Thank you.
கோட்டூரோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது குபேரமுனையில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x16. மாஸ்டர் பெட்ரூம்க்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சவுத் வாலில் வுட் ஒர்க், வெஸ்ட் வாலில் வால் ஸ்டிக்கரிங், ஈஸ்ட் வாலில் செல்ஃப். இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட், சைஸ் 10x4. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லக்ஸூரியஸான வீடு பொள்ளாச்சி டு பல்லடம் போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு தாராளமாக வந்து நீங்கள் வீட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோட சேர்ந்து 1 crore 35 lakhs நெகோஷியபிள். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.